ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த பேராகிராஃபில் எதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் 12th இங்கிலீஷ்க்கு, பட் அதில் கேட்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்க்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது இங்கிலீஷ் பொறுத்தவரை சார், என்னால் ஒரு 3 பேராகிராஃப் தான் சார் படிக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாது சார். அப்படி படிக்கிறதா இருந்தால் எது சார் முக்கியமான பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி இப்படி அங்கங்கெல்லாம் செலக்ட் பண்ணி படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு 3 யூனிட், ஃபஸ்ட்டு ப்ரோஸ், செகண்ட் ப்ரோஸ், தேர்டு ப்ரோஸு, ஃபஸ்ட்டு போயம், செகண்ட் போயம், தேர்டு போயம், ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி, செகண்ட் சப்ளிமெண்ட்ரி, தேர்ட் சப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிங்க. சும்மா ஃபஸ்ட்டு, ஃபிஃப்த்து, தேர்டு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அது ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 நீங்கள் படிக்கும்போது அது ஒரு சேஃப் ஸோனில் நமக்கு வந்துடும். 99% 3 பேராகிராஃப்மே ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து ஒன்றும் அடுத்த 3 யூனிட்லேருந்து ஒன்றும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ மாற்றி என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. பட் குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 பேராகிராஃபாவது அட்டன் பண்ணிடலாம். ஒருவேளை ட்விஸ்ட் பண்ணி அவங்க கேட்குறதா இருந்தால் கூட ஏதாவது ஒரு பேராகிராஃப் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. 99% நமக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து ஒரு பேராகிராஃப் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் 3 பேராகிராஃப் தான் சார் என்னால் படிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 யூனிட்னுடைய ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபை தரோவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 3 பேராகிராஃபுமே அட்டன் பண்ணிடலான்ற நம்பிக்கையோட படிங்க. இது ஒன்று. அடுத்தது, இந்த பேராகிராஃப் நான் எப்படி சார் எழுதுறது, சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுறதா, அதாவது ஒரே பேராகிராஃபாக எழுதுறதா, இல்லை சைடெடிங் போட்டு எழுதுறதா, சினாப்சிஸ் போட்டு சைடெடிங் போட்டு எழுதுறதா, இல்லை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுறதா, இது அடுத்த டவுட். இந்த பேராகிராஃப் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அடுத்த டவுட். 3 எழுதலாம், 3 மெத்தடுமே அலோடு தான். என்ன ஒன்றுனா, இந்த பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுறீங்க இல்லையா, இதுக்கு வந்து 5 கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இது டவுட் தான், பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுறது. ஆனால் இந்த சிங்கிள் பேராகிராஃபாக எழுதுறதுக்கும் இந்த சைடெடிங் போட்டு எழுதுறதுக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, 5 வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா, இது எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த டீச்சருடைய கையில் இருக்கு. அவங்கள பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேராகிராஃப் வந்து 5 நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நல்லா படித்து நல்லா 1st இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பரை எடுத்து பார்த்தோன்னா அவங்க பேராகிராஃப்க்கு ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்தாங்க, சும்மா மார்க் குறைச்சி 3.5 போட்டு வச்சுருந்தாங்க. அதுவே இன்னொரு ஸ்டூடெண்ட் இன்னொரு வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய பேப்பர் நம்ம வாங்கி பார்த்தோன்னா அவங்க வந்து 5 போட்டிருந்தாங்க. அதே பேராகிராஃப் தான் இவனும் எழுதியிருக்கான், அதே பேராகிராஃப் தான் படித்து இவனும் எழுதியிருக்கான். பட் அவனுக்கு 3.5 இவனுக்கு 5 போட்டிருக்காங்க. இதை திருத்தினது வேற ஆள், இதை திருத்தினது வேற ஆள். ஸோ அது எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃபை பொறுத்து தான் நமக்கு எவ்வளோ மார்க் அவார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தால் கூட நம்ம பேப்பரை வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கிட்டு நம்ம மேல்முறையீடு பண்ணலாம், மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் வந்து வாங்கிக்கலாம், சரியா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு நீங்கள் பேராகிராஃபில் இருக்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு 3 யூனிட் தரவாக படிச்சுக்கிறங்க. இந்த 2 மெத்தடுமே எழுதினாலும் 5 கிடைக்கும், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுனா 5 கிடைக்குமான்றது சொல்ல முடியாது, ஓகேவா? அடுத்து, இந்த இம்பார்ட்டன்ட் 1 கொஸ்டின் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எதுலேருந்து வேணாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. பட் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் கேட்ட அந்த குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம், இந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 1 கொஸ்டின்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், கலெக்ட் பண்ணி படிக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? தேங்க்யூ.